அம்மா ரெண்டு இட்லி கொண்டா அம்மா ஏய் நீங்க இட்லி சுட்ட பெருமை ஊருக்குலாம் தெரியும்னு வீதியில உட்கார்ந்தீங்கறியா அப்பா உள்ள போய் சாப்பிடு ஏண்டி பட்டாயத்துல இருந்து லீவுல வந்திருக்கானே ஆர்வகத்தை பை அழகிரி ஆள் எப்படி அந்த ஆளுக்கு என்ன அடிதடியில அசத்துறான் ஆட்டம் பாட்டத்துல அசத்துறான் சில விளங்காத கழுதிங்க தான் வேண்டாம் சொல்லிட்டாளுங்க அந்த ஆள் தண்ணி கூட போட மாட்டாராம் அட நீ ஒண்ணு வெத்தலவா கூட போடாதான் தங்கமான புள்ளை பொண்ணு வைக்கிற இடத்துல பூவையும் வாங்க நமக்கு வாச்சது அவ்வளவுதான் ஏண்டி அக்கா புருஷனுக்கு வாக்கப்பட்டு ஆறு மாசம் கூட ஆகல அதுக்குள்ள அடுத்தவனை பார்த்து என்னடி பெருமிச்சு அப்ப நான் அத்தாள் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல அக்கா புருஷனை பார்த்து சிரிச்சா திக்கிக்கிட்டா அவசரப்பட்டுட்டேனே பட்டாளத்துக்காரனை பார்த்து சிரிச்சிருந்தனா எங்கயோ போயிருப்பேன் போவீங்கடி போவீங்க பழைய செருப்ப கழட்டி அடிச்சனா போவீங்க ஊருக்குள்ள உருப்படியும் ஒரு ஆம்பளை வரக்கூடாது அலையிறாளுங்க இந்த மாதிரி மாப்பிளைய ஜில்லா முழுவதும் தேனாலும் கிடைக்காது இதுவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் பாத்திருந்தேன் கதையே வேற ஐயோ அந்த கருப்பு ராசகுமாரனை கட்டிக்கிட்டு காஷ்மீர் வரைக்கும் போறதை விட்டுட்டு மாப்பிள்ளைய பிடிக்கலன்ட்டு அடி புத்தி கட்டவள இதுவே நானா இருந்தா ஒரு நயா பைசா கூட வரதட்சணை வாங்காம கழுத்த நீட்டி இருப்பேன் உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காதுரி நடக்கவே நடக்காது மாப்பிள திருவிழாவில நீ போட்ட போடல ராசாத்தி படிஞ்சிருவா போல இருக்க ராஜாத்தி வர மாமா அடிச்சு வாசிங்க மாமா எனக்காக நீங்க கொஞ்ச நேரம் ஜாலர் அடிக்கும் பொய்யா பொய்யெல்லாம் பேசி எனக்கு பழக்கம் இல்ல மாமா எனக்காக நீங்க போய் சொல்லக்கூடாத அதுக்கு நிறைய செலவாகுமே எவ்வளவு செலவாலும் தரேன் மாமா சரி ஃபுல் பாட்டில் கொடுத்தீங்கன்னா ஃபுல் டே போய் சொல்லுவேன் ஆஃப் பாட்டில் கொடுத்தீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் போய் சொல்லுவேன் தாராளமா எடுத்துக்கங்க சரி ஓகே ஓகே மாமா எனக்கு இந்த ராஜாத்திய கண்டாலே பிடிக்கல ஏன் மாப்பிள்ள அவ திமுரு அவனும் அதுக்கு அவ கூட அந்த அருக்காணி வராளே அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அவ கன்றாவியா இருக்கா உன் ஜென்டலுக்கு அவ சரியா வருமா மாமா கருப்பா இருந்தாலும் களையா இருக்கா சிரிச்சா கண்ணத்துல குழி விழுகுது குழியில விழுந்துச்சிய மாமா காஷ்மீருக்கு கொண்டு போய் ரெண்டு மாசம் ஆப்பிளா சாப்பிட வச்சா திரும்பி வரும்போது வெள்ளக்காரி மாதிரி வருவா அப்ப நீ அருக்கானியா கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட ஆமா மாமா இன்னைக்கே அவங்க அப்பனை போய் பாக்குறீங்க பேசி முடிக்கிறீங்க நாளைக்கே கல்யாணத்தை வைக்கிறீங்க கல்யாண செலவு என்ன சேர்ந்தது ஓகே மாப்ள நீ சொன்னது ஒர்க் அவுட் ஆயிருச்சு அடியே அருக்கணி என்னடி நில்லுடி சாமி என்னடி வெளி கிடக்கு சனையை முடிச்சவள மேல வாடி எதுக்கு உனக்கு விருந்து வைக்கணும் வா நடிச்ச நான் உன்னை ஏன் அடிச்சேன்னு உனக்கு நல்லா தெரியும் நீ என்ன அடி பரவாயில்ல உன் கூட பழகுன தோஷத்துக்காக தாங்கிக்கிறேன் ஆனா எதுக்காக அடிக்கிறேன் சொல்லிட்டு அடி காஞ்ச கருவாடு மாதிரி இருந்துகிட்டு உங்களுக்கு காஷ்மீர் மாப்பிள்ள கேக்குதா ஏண்டி கூட இருந்துகிட்டு சகுனி வேலைய பாக்குற ஏய் என்ன நீ உளற நாங்க உளறமா வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட குத்திச்சான் எங்க பட்டாளத்து மாமா என்னை கட்டிக்கிறதுக்காக காஷ்மீர்ல இருந்து கயிறு வாங்கிட்டு வந்திருக்காரு அடா அந்த சோத்துக்கு செத்தவ சொன்னதை கேட்டு பட்டாளத்துக்காரன் எல்லாம் பயங்கரமானவன் நானும் தப்பு கணக்கு போட்டேன் இதா நேரான உள்ள பூந்து குறுக்க சால் ஒட்டுறியா கொன்னு போடுவேன் எங்க மாமன நான் தண்டி கட்டிக்குவேன் அடி செருப்பால அம்மா வாசிக்கு போறதானுங்க என்னம்மா நீ அன்னைக்கு என்னன்னா உன் மாமன் கிட்ட மூஞ்சிக்கு மூஞ்சி செருப்பால் அடிச்ச மாதிரி பேசிட்ட இன்னைக்கு இந்த பொண்ணு கிட்ட தகராறு பண்ற நில்ரு ஏண்டி ஊர்ல போறவங்க வரவங்கள அடிக்கிறியே உன் மனசுல ரவுடிங்கிற நினப்பா இப்ப நான் ஏன் உன்ன அடிச்சேன்னு தெரியுமா தெரியும் அந்த கழுதைய நான் அடிச்சிட்டேன்ல அதுக்கு பழுக்கு பழி வாங்குறதுக்காக தான் நீ என்ன அடிச்ச போடி அறிவு கெட்டவளே பதினஞ்சு நாள் வனவாசம் போன மாதிரி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே அன்னைக்கு உன் மனசுல இருக்க ஆசையை சொல்லியிருந்தா இந்நேரம் உன் கழுத்துல தாலியை கட்டி ஓகன் குடும்பமே நடத்திருப்பேன் நல்ல நாள் இருக்கோ இல்லையோ
நாளைக்கு உன் கழுத்துல நான் தாலியை கட்டு. சொன்னது போதும், தாலி கட்ட சொல்லுங்க. கட்டி மேலே, கட்டி மேலே. என்னையா எல்லார விளையாட்டுக்கு சொன்னா தான் அடிக்கிறானுங்க? நான் போட்ட சபதப்படி ஊரை கூட்டி கல்யாணத்தை முடிச்சிட்டேன். இன்னும் ஒன்னே ஒன்று தான் பாக்கி இருக்கு. என்ன என்ன அத்தையை கேட்டு சாந்தி முகூர்த்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கலையா? ஓகே ஓகே. ஆரம்பத்துல இப்படித்தான் குப்புன்னு வேர்க்கும், கொலையெல்லாம் நடங்கு. என்னையா எடுத்துக்கியே ஏன் சாந்தி முகூர்த்தத்தனைக்கு நான் அந்த ரூமுக்குள்ள போக மாட்டேன்னு அழுதேன், ஆரம்பிச்சேன், தகராறு கூட பண்ணேன். கடைசியில எல்லா கழுதைங்களும் தர தர நான் இழுத்து கொண்டு போய் அந்த ரூம்ல விட்டாளுகன்னு வெயி. அப்புறம் அந்த ரூம்ல எல்லாம் சரியா போயிடுச்சு. உனக்கு கூட அப்படித்தான், இங்கிருந்து நடந்து போய் அந்த ரூம் கதவை திறக்கிற வரைக்கும் தான் பயமா இருக்கும். திறந்துட்டேன்னு வெயி, அப்புறம் உனக்கே எல்லாம் புரிஞ்சிடும். கிண்ணத்தில் எமது அடுத்த பாடல் பாவம் மன்னிப்பு என்ற படத்தில் பி சுசிலா எம் எஸ் விஸ்வநாதன் பாடியது. புரிஞ்சுதா? இதுதான் விஷயம். நல்ல நேரம் வரும்போது அனுப்பிடுறேன், பயங்கராத. நான் எங்க பயப்படுறேன், நீதான் போட்டு அடுத்துக்கிட்டு இருக்க. நல்ல நேரம் வரத்துக்குள்ள விடுச்சிரும். நானே போறேன். அடிப்பாவி, இவ்வளவு என்னவோ எல்கேஜி நினைச்சுக்கிட்டு இருந்தா இவ பிளஸ் டூ பாஸ் பண்ணி போக இருக்க. இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கேன். நான் மாலை 8 மணிக்கே தண்ணி போட்டு வந்து தூங்கிட்டேன். பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது, பஞ்சணையில் காற்று வரும் தூக்கம் வராது. நாலவதை குணம் இருக்கும் ஆதவிடாது, பிரசாதத்தை வாங்கறதுக்காவது கையை எடுப்பேடா. உங்களைத்தான் புது கல்யாணமா? கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும். ராசாத்தி, காலையில 5:30 எல்லாம் எழுப்பி விடு, சோம்பேறித்தனம தூங்கிராத. ஏ, நான் நாளைக்கு ஊருக்கு போக வேண்டாமா? லீவு முடிஞ்சிச்சுல, நான் அவசியம் போய்த்தானம் ஆகணும். ஒண்ணு வேண்டாம், நீங்க போக கூடாது. சொன்ன கேளுங்க, நீங்க ஊருக்கு போக கூடாது. மாமா, உங்களை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது மாமா. ராஜாத்தி, என்னால மட்டும் உன்னை பிரிஞ்சிருக்க முடியும் நினைக்கிறியா? என் வாய்தான் போறேன்னு சொல்லிதே தவிர சத்தியம் என் மனசு சொல்லலாமா? நான் இஷ்டப்படி போறதுக்கும் வர்றதுக்கும் நான் என்ன சொந்த தொழிலா பாக்குறேன்? நான் மிலிட்டரிக்காரம்மா. உயிர் போற வேலையா இருந்தாலும் லீவு முடிஞ்ச மறுநாளே அங்க போய் தாகணும். ஏன்னா அது என் கடமை. நாளைக்கு காலையில சிரிச்ச முகமா சந்தோஷமா என்ன வழி அனுப்பி வைக்கணும். ஏன்னா
மறுபடியும் நான் திரும்பி வர வரைக்கும் சிரிச்ச முகத்தை நினைச்சு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ராசாத்தி, நாளைக்கு நீ என்ன சந்தோஷமா வழி அனுப்பி வைப்பியா?